கணநாதா கழல். இது தமிழ், இது தமிழ் கல்வி, இது இசைக்கல்வி அல்ல. ஒரு பாடல் வரியை பாடலாக பாட தெரிந்தால், பாட முடிந்தால் அது இசைக்கல்வி, இசை வகுப்பு. அதையே ஒரு கவிதை மாதிரி சொல்ல முடியுதுன்னு சொன்னா அது தமிழ் வகுப்பு, அது இசை வகுப்பு அல்ல. அப்ப இதோட பிள்ள மியூசிக் எக்ஸாமுக்கு போனால், அல்லது ஒரு ஆலயத்துக்கு போய் ஒரு தேவாரம் புராணம் பாடச் சொல்லி பெற்றோராகிய நாங்கள் ஆசைப்பட்டால் பிள்ளை எப்படி பாடுறது? இதுதான் குழு வகுப்புகளினாலே எங்களுக்கு கிடைக்கின்ற விஷயங்கள். அப்ப குழு வகுப்புல எப்படி படிச்சுட்டு எக்ஸாம்ல போனால், குழு வகுப்புல என்னுடைய பிள்ளை ஃபிஃப்த் கிரேட் படிக்குது, 3 வருஷம் 4 வருஷம் ஒவ்வொரு வீக்கும் 2 நாள் புக்கையும் தூக்கி கொண்டு பிள்ளை போகுது வருது, கொண்டு நீ பாட்டி போட்டு காவல் இருந்து கஷ்டப்பட்டு ஏத்தி கொண்டு வந்துட்டு எக்ஸாமுக்கு கூட்டிக் கொண்டு போனால் எக்ஸாமினர் கூப்பிட்டு சொல்றா, என்ன என்னத்தை கேட்டாலும் பாய் திறக்குது இல்ல பிள்ளை, எத்தனை வருஷமா படிக்கிறா, யார்கிட்ட படிக்கிறா, யார்கிட்ட படிச்சாலும் இதுதான் அங்கே அவுட்புட், இதுதான் கடைசியில கிடைக்கும். என்ன முடிவு? ஏற்கனவே அந்த பாடலை தெரிந்த பிள்ளைகள் ஜீன்ல ஏற்கனவே இசை டிராவல் பண்ணி வந்த பிள்ளைகள் பாடுவார்கள். அப்ப குரூப் சிங்கிங்ல இருக்கிற மிச்ச பிள்ளைகள் பாட மாட்டார்கள், எதையும் கற்றுக்கொள்ளாமல் வீட்டுக்கு திரும்புவார்கள். அப்ப குரூப் சிங்கிங் அனுப்பின கொடுத்த காசு கொண்டு செலவழிச்ச பெற்றோர் காசு கொண்டு விட்டுட்டு இருந்த எங்கட நேரம் என்ன, பிள்ளைங்க ஒரு மணித்தியாலத்துக்குரிய பெருமதியை விட எங்கட ஒரு மணித்தியாலத்துக்குரிய பெருமதி கூட. அப்ப அந்த நேரம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தால் அவ்வளவு காலமும் நாங்கள் செலவழிச்சது என்னத்துக்கு தெரியாது. இதுதான் முடிவு.